வணக்கம். இப்போ நீங்கள் ஒரு முத்திரை வந்து பார்க்க போகிறீங்க. இந்த முத்திரை வந்து உங்களுக்கு தன்னம்பிக்கையை ஏற்படுத்தக்கூடிய முத்திரை. அதாவது தன்னம்பிக்கை ஏற்படுத்துறதுக்கு தனி முத்திரை இருக்கா? இருக்குன்னு சொல்லி முன்னோர்கள் சொல்லியிருக்கிறாங்க. அதை தான் உங்ககிட்ட பகிர்ந்துக்க போகிறேன். அந்த முத்திரை இப்போது நோயாளியாக படுத்துக்கிறவங்க, ரொம்ப மனச்சோடு இருக்கிறவங்க, தொழிலில் தோற்று போனவங்க, இவங்களுக்கெல்லாம் வந்து உபயோகப்படும். எலும்பு பிரச்சனை இருக்கிறவங்க, மன குறைபாடு இருக்கிறவங்க, உயர் ரத்த அழுத்தம் உள்ளவங்க, கால்சியம் குறைபாடு இருக்கிறவங்க, இவங்களுக்கெல்லாம் வந்து இந்த முத்திரை வந்து உபயோகப்படும். சரிங்களா? அப்போ மனநிறைவை வந்து இது கொடுக்கும். உயர் ரத்த அழுத்தம் குறைஞ்சி நல்லபடியாக இருக்கும். நல்ல சிந்தனை வந்து உருவாகும். நெஞ்சு படபடப்பு வந்து குறையும். இருதயம் சக்தி பெற்று இயங்குவதற்கான ஒரு விஷயம் வந்து நடக்கும். எலும்புகள் வந்து பலம் பெறும். சரிங்களா? கால்சியம் குறைபாட்டை வந்து சரி பண்ணும். காது சம்பந்தமான பிரச்சனைகளை வந்து இது குறைக்கும். பல் சம்பந்தமான பிரச்சனை இருக்குல்ல, கால்சியம் குறைபாடு சரியாச்சுனாலே பல் சம்பந்த பிரச்சனை வந்து சரியாகும். பல் சம்பந்தமான பிரச்சனைகளை வந்து குறைக்கும். நேர்மறை சிந்தனை, அதாவது நெகட்டிவ் எனர்ஜியை தூக்கிட்டு பாசிட்டிவ் எனர்ஜி வந்து கொடுக்கும். உடல் சக்தியை வந்து அதிகரிக்கும். இந்த முத்திரை இந்த காது சம்பந்தமான பிரச்சனை தீர்த்துச்சுன்னா அதோடு சேர்ந்து கிட்னி சம்பந்தமான பிரச்சனை என்ன பண்ணும் உங்களுக்கு சரி பண்ணுறதுக்கு வாய்ப்பு. பல் சம்பந்தமான பிரச்சனை தீர்த்துச்சுன்னா யூட்ரஸு, நரம்பு சம்பந்தமான நியூரலாஜிக்கல் ப்ராப்ளம் சம்பந்தமான பிரச்சனைகள் வந்து கண்டிப்பாக வந்து தீரும். அப்போ ரொம்ப எளிமையான ஒரு முத்திரை தான் இது. இதை சாப்பிட்ட உடனே செய்யக்கூடாது, நடந்துக்கிட்டே செய்யக்கூடாது. சரிங்களா? இது ரெண்டு மட்டும் இது பண்ணிக்கணும். ஒரு சமதளத்தில் வந்து காய வச்சு காலையில் அதிகாலையில் செய்யலாம், இல்லைன்னா மதியானம் 2 மணிலிருந்து 6 மணிக்குள்ளே அதிகபட்சம் 7 மணி வரைக்கும் செய்யலாம் நீங்கள் இந்த முத்திரையை. அதுக்கு மேலே செய்யக்கூடாது. ஏதாவது எமர்ஜென்சி டைமாக இருந்தால் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், அந்த நேரத்தில் இந்த முத்திரையை பண்ணிக்கலாம். மற்ற நேரத்தில் கட்டுப்பாடு தான். தினந்தோறும் இதை செய்யலாம். குறைஞ்சது 10 நிமிஷம், அதிகபட்சம் 40 நிமிஷம் செய்யலாம். 10 நிமிஷமாக பிரித்து பிரித்து கூட நீங்கள் இந்த கால அளவுக்குள்ளே செஞ்சுக்க முடியும். அதுக்கு உங்களுடைய முத்திரையுடைய கையால் வந்து இதுதான். இந்த கைகளில் வந்து கட்ட விரலையும் நடுவிரலையும் பிடிக்கணும். இப்படி 2 விரலை பிடிச்சிட்டு மீதி 3 விரலை நீட்டிக்கணும். புரியுதா உங்களுக்கு? இந்த கட்ட விரல், நடுவிரல், மீதி 3 விரலை நீட்டிக்கிறீங்க. சரிங்களா? இடது கையிலையும் அதே மாதிரி இதை பிடிச்சி இப்படி உங்கள் கால் மேலே இப்படி வச்சுக்கணும். இந்த மாதிரி முட்டி மேலே வச்சுட்டு சமன்கால் போட்டு சுகாசனத்தில் உட்காந்துக்கிட்டோ, அல்லது பத்மாசனத்தில் உட்காந்துட்டோ, அல்லது வஜ்ராசனத்தில் உட்காந்துக்கிட்டோ நீங்கள் என்ன பண்ணணும், இந்த முத்திரையை பிடிச்சிக்கிட்டு மூச்சை மட்டும் கவனிச்சிருந்தால் போதும், அல்லது மூச்சை மெதுவாக இழுத்து விட்டால் போதும். இது உங்களுக்கு தன்னம்பிக்கையும் எலும்பு பலத்தையும் கால்சியம் குறைபாட்டையும் இருதய சம்பந்தமான பிரச்சனைகளையும் நரம்பு சம்பந்தமான பிரச்சனைகளையும் மன சோர்வையும் இது எல்லாத்தையுமே தீர்க்கக்கூடிய ஒரு அற்புதமான முத்திரை இது. அப்போ யாராவது நோயாளிகள் இருந்தீங்கன்னா அவங்க என்ன பண்ணிக்கங்க, இந்த முத்திரையை நீங்கள் குடிச்சிக்கணும். இந்த முத்திரையை குடிக்கும்போது உங்களுக்கு இத்தனை விதமான நன்மைகள் கிடைக்கும். சரிங்களா? மறுபடியும் பார்த்துக்குங்க, 5 விரலில் நடுவிரல் மற்றும் கட்டை விரல் ரெண்டையும் வந்து இப்படி குடிச்சிக்கிட்டு மீதி 3 விரல்களை வந்து நீட்டிக்கணும். 2 கைகளிலும் இந்த முத்திரையை இப்படி குடிச்சிட்டு நீங்கள் உங்களுடைய ஆசனத்தில் உட்காந்து அது மேலே வச்சுட்டு அப்படியே சுவாசத்தை கணிச்சிருக்கணும். கைகளை நீட்டின மாதிரி வச்சுக்கணும். கையை நீட்டின மாதிரி வச்சுட்டிங்கன்னா நல்லது. சரிங்களா? கைகளை நீட்டியபடி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இன்னும் சிறப்பாக இருக்கும். அதனால் அந்த மாதிரி நீட்டு மாதிரி வச்சுக்கோங்க. நீட்டு மாதிரி வச்சுக்கிட்டு இந்த முத்திரை வந்து செய்யுங்க. எவ்வளோக்கு எவ்வளோ முத்திரை பயிற்சியை வந்து ஓரளவுக்கு தேவையான முத்திரை பயிற்சியை அளவாக செய்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு உடம்புல ஆரோக்கியத்தன்மைங்கிறது கூடிக்கிட்டே வரும். சரிங்களா? அதில் பல நன்மைகள் நடக்கும். யாருக்கெல்லாம் இந்த வீடியோ உபயோகமாக இருக்குதோ அவங்க எல்லாருமே பயன்படுத்திக்கிங்க. தெரிஞ்ச நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல பதிவை சந்திப்போம். இந்த சேனல் பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா அந்த பயிற்சி செஞ்சு ஏதாவது நன்மை அடைஞ்சிங்கன்னா அதை கீழே கமெண்ட்ஸ் பாக்ஸில் பதிவிடுங்க. வீடியோ லைக் பண்ணுங்கள். சரிங்களா? நன்றி.